அன்பானவர்களே, எங்கிருந்து அறிவு வருகிறது? எங்கிருந்து மனம் வருகிறது? அறிவாக இருக்கின்ற தெய்வம் ஜடப்பொருள்கள் எப்படி இருக்கின்றது? அறிவே தெய்வம் என்பது எப்படி ஜடப்பொருளுக்கு பொருந்தும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் அருள்மிகு எம் கே தாமோதர் ஐயா அவர்கள் திண்டுக்கலிலிருந்து அறிவே தெய்வம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க இருக்கின்றார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்கள் பற்றி அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவரும் ஸ்மார்ட் இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி எம் கே தாமோதரன் ஐயா அவர்கள் மனவளக்கலை தொண்டில் கடந்த 33 ஆண்டுகளாக அருத்தொண்டாற்றி வருகின்றார்கள். திண்டுக்கலில் ஆடிட்டராக பணியாற்றி தமது 50 வயதில் தொழில்துறையில் தம்மை முழுமையாக விடுவித்து முழு நேரமாக ஆன்மீக தொண்டாற்றி வருகின்றார்கள். 1993 திண்டுக்கலில் அறிவு திருக்குழு நிர்வாணித்து நிர்வாக அறங்காவலராக செயல்பட்டு வருகின்றார்கள். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவராக 2001 செயல்பட்டு வருகின்றார்கள். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆசிரியர்கள் தேர்வு மற்றும் பயிற்சி இயக்குநராக 2006 முதல் பொறுப்பேற்று இயக்குநரகத்தை சிறப்பாக நிர்வகித்து வருகின்றார்கள். 700 ஆசிரியர்கள் மற்றும் இன்று உலகம் முழுவதும் 16,000 ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். இதுவரை 19 ஆன்மீக நூல்களை எழுதி தமது அன்பு நெறி பதிப்பகத்தின் மூலம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அன்பு நெறி என்ற மாதேதழை தமது 25 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார்கள். தியானத்தில் தனது மனதச் சூழலை இஇஜி இஎம்ஜி இசிஜி திருளான் மூலம் டெஸ்ட் செய்து மனதை அளக்க முடியுமா, கேன் மைண்ட் பி மெஷர்ட் என்ற நூலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தி ஏசியன் சயின்ஸ் என்ற யுஎஸ்ஏ ஜேர்னலாக ஏற்றுக்கொண்டு ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் அருட்தந்தையின் பதில்கள் பாகம் 1, பாகம் 2 மற்றும் மனவளக்கலை பாகம் 3 என்ற நூல்களையும் ஐயா அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். தமது அன்பு நெறி டிரஸ்டின் மூலம் தினந்தோறும் 100 மூத்த குடிமக்களுக்கு மதிய உணவு அளித்தல் மற்றும் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் 7 மாணவர்களுக்கு கல்வி மையத்தையும் நடத்தி வருகின்றார்கள். மேலும் ரோட்டரி கிளப்பின் முன்னாள் தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று அறிவே தெய்வம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாயின் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நேரலையில் இணைந்திருக்கின்ற மதிப்புமிக்க மனவள கலைஞர்களே, இல்லற யோகிகளே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் உடல் நலத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். காலம் மிகப்பெரிய மாற்றத்தை செய்துவிட்டது. சோ சில பேருக்கு சில இழப்புகள் கூட இருக்கலாம், அதை நானும் அனுபவித்திருக்கிறேன். சோ அதனால எல்லாரும் இருப்பவர்கள் எல்லாரும் நல்ல விதமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு நாம தத்துவமாக அறிவே தெய்வம் என்ற ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ளலாம். அருள்தந்தை அவர்கள் நமக்கு அத்வைதத்தினுடைய உயர்வான நிலையை இதன் மூலம் விளக்கி இருக்கின்றார்கள். இப்போ நாம சாதாரணமா உடலை கருவியா கொண்டுதான் நம்முடைய அறிவின் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். உடல் கருவியாக இருக்கிறதுனாலதான் இந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ள இருந்து இந்த ஆன்மா அறிவியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது இது மாதிரி இயங்காது இல்லையா, அது நமக்கு தெரியும். இது எப்படின்னு சொன்னா, இறைவன் எங்க வச்சிருக்கிறான்னா, தாய்மார்கள் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பணம் வைத்திருக்கின்ற பீரோவை கூட்டி இரவு படுக்கும் போது எங்க வைப்பாங்கன்னு சொன்னா நம்ம தலகணி கீழே வச்சுக்குவாங்க. அது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். கொஞ்சம் குறும்பு பண்ற பசங்க எசங்க உள்ள போய் எடுத்துடக்கூடாது, யாரு வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்ட்டு தனக்கு தெரியாம எடுத்துடக்கூடாது அப்படின்னு மறைச்சு வச்சுக்குவாங்க தலகணி கடியில. அதே மாதிரி இறைவன் எல்லாவற்றையும்
நம்ம தலகாணி கடியில் வைக்கிற மாதிரி நமக்கு தலைக்கடியில தான் வச்சிருக்கிறான், மூலையில தான் வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். சோ அந்த அறிவை அங்கதான் வச்சிருக்கிறான், அங்க வைச்சுக்கிட்டு தான் எல்லாவற்றையும் இயக்குவதற்கு காரணமாக இருக்கிறான். சோ நம்ம அந்த சிற்றறிவு இயங்குவதற்கு எப்படி இந்த தலை மூளை அடிப்படையாக வச்சிருக்கிறதோ அதே மாதிரி இந்த பேரறிவு இருக்குது பாருங்க. இந்த பேரறிவாளன் இறைவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு உடல் எதுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உடலாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்ற உடலை கருவியாக கொண்டு அவன் பேரறிவின் மூலமாக எல்லாவற்றையும் இயங்குறான். ஒவ்வொரு அறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் அந்த பஞ்ச பூதங்களையும் கோடானு கோடி நட்சத்திரங்கள் கோள்கள் அத்தனையும் தனக்குள்ளே வைத்து அந்த பேரறிவில் அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அதுதான் உடலாக இருக்கிறது, பிரபஞ்சமே உடலாக இருக்கிறது. நமது சிற்றறிவுக்கு நமக்கு இந்த ஆறு அடிக்கு இருக்க ஐந்தடி அடி ஆறு அடிக்கு உடலாக இருக்கிறது. சோ இதை வைத்துக் கொண்டு நாம நம்முடைய அறிவில இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உண்மையை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பல பேரு இதுல இணைந்திருப்பீங்க. இந்த தத்துவம் அப்படின்னு சொல்றது ஆன்மீகத்துல பிரம்ம ஞானம் வந்து உயர்வான நிலை அகத்தாய்வு எல்லாம் முடித்து உயர்வான நிலை வந்ததுக்கு பின்னாடி வழங்கக்கூடிய ஒரு தத்துவம் அறிவே தெய்வம் என்பது. சோ முதல் நிலையில் இருக்கிறவர்கள் கூட நேரலையில் இருக்கிறதுனால நிறைய பேர் அது மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது உடனே அவர்கள் புரிந்து கொள்வதற்கோ அல்லது புரிந்து கொண்டாலும் ஒத்துக்கொள்வதற்கோ சிலது காலம் பிடிக்கலாம். இருந்தாலும் நீங்க மனசுல போட்டு கேட்டு வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சாக்ரடீஸ் ஒண்ணு சொல்வார், நான் சிறுவனா இருந்த போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் வயசானதுக்கு பின்னாடி பார்த்தேன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு பின்னாடி ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில முதிர்ந்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அப்பதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நாம வளர 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 அறிவு வளர்ந்தாலும் நம்முடைய அக அறிவு இல்ல புற அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் போது பேரறிவில் இருக்கின்ற விஷயங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது என்பது மிகப்பெரிய கஷ்டம். நமக்கு இந்த சிற்றறிவில் எத்தனையோ வித விஷயங்களை படித்து வச்சிருக்கிறோம். இந்த சிற்றறிவில் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவுதான் சேர்த்து வைக்க முடியும். அதற்கு மேல ஏஜிங் ஒண்ணு இருக்குது, இந்த உடல் ஒண்ணு இருக்கிறது, அப்ப என்ன சொல்லுது அந்த மூளைக்கும் வயதாகுது, அப்ப அது பிடிச்சு வைக்கிறது கஷ்டமா இருக்கிறது. ஆனா பேரறிவு என்பது அப்படி அல்ல, எப்பொழுதும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ எதைய அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொன்னா, இந்த பேரறிவினுடைய அறிவைத்தான், தூய அறிவைத்தான் தெய்வம் என்று பெரியவர்கள் ஞானிகள் எல்லாரும் அழைக்கிறாங்க. இதுக்கு பேரு அந்த அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு பேர், தட் இஸ் இந்த பரமார்த்திக சத்தியம் அப்படின்னு பேர். இந்த பரமார்த்திக சத்தியம்னு சொன்னா இதுதான் கடைசியாக உண்மையாக இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு பேர். சாதாரணமா நம்ம குழந்தை ஒன்னாவது படிக்க போறான்னு வச்சுங்க, ஒன்னாவது படிக்க போகும்போது ஏப்பா ஒன்னாவது படிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீ பாஸ் பண்ணி ரெண்டாவது படிக்கணும் சாமி அப்படின்னு சொல்ற. ரெண்டாவது நான் எதுக்கு படிச்சு பாஸ் பண்ணணும்னா, நீ மூணாவது படிக்கணும் சாமி அதுக்கு மேல அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு, பிஇ படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஏண்டா படிச்சு முடிச்சுட்டு தண்டமா வீட்டுல இருக்கிற, வேலைக்கு போட, சம்பாதிக்கிட அப்படிம்போம். ஆனா ஒன்னாவது படிக்கிறவங்கிட்ட போய் நீ சம்பாதிக்கிறது தான் படிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வயதுல அததான் நம்ம சொல்லணும். ஆனா கடைசியில படித்து முடித்து அறிவு வளர்த்து கொண்ட பிறகு அவன் என்னன்னா தன்னுடைய பொருள் துறை தேவையை அவன் கவனிக்க வேண்டும் என்பதனால கடைசியில அவங்களுக்கு அதை சொல்ற. அதே மாதிரி இது கடைசியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேயா? சோ லாஸ்ட் அவர்களுடைய வந்து நான் யார் நான் யார் நான் யார் இப்படியோ தெரிந்து வந்து கடைசியில் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உயர்ந்த தத்துவம் தான் இந்த அறிவே தெய்வம் என்பது. அப்போ ஒரு கேள்வி வரும், அறிவு தான் தெய்வமா, மற்றதெல்லாம் தெய்வம் இல்லையா அப்படின்ட்டு கேள்வி வரும். எல்லாம் தெய்வம் நீங்க தானே சொல்றீங்க, எல்லாம் தெய்வம்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் தெய்வம், ஆனா அறிவு அதில் பிரதானமான தெய்வமாக இருக்கிறது என்பதா. ஏன்னா அறிவை வைத்துக் கொண்டுதான் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா, அறிவு தான் அடிப்படையாக இருக்கிறது. சோ இது சாதாரண உண்மை கிடையாது, எத்தனையோ காலமாக வேதங்களிலே சொல்லப்பட்டு வந்த உண்மை இது. சோ இது அதனால இப்ப மட்டுமல்ல, எப்பொழுதும் இந்த அத்வைத தத்துவத்துல முழுமையாக பெரியவர்கள் எல்லாம் சொல்லி வந்த உண்மைதான் இது. அறிவை மையமாக வைத்து அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு,
நாம் எல்லாம் இப்படி டக்குன்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றதுனாலதான் என்னென்ன பெரியவங்கள்லாம் இந்த அறிவை பத்தி சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இதைத்தான் சொல்றாங்க. நம்ம யாரெல்லாம் வணங்குறோமோ, நாம் யாருடைய பாடல்கள்லாம் படித்து பல விஷயங்களை அறிந்து கொள்கின்றோமோ, அவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று வைத்துதான் இந்த குருவணக்க பாடலையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகேயா? சோ அப்போ அதுல பாத்தீங்கன்னா அறிவியை தான் தெய்வம் என்றார் தாயுமானார் அப்படின்னு சொல்றார். தாயுமானவருடைய பாடலை எல்லாரும் படிப்பாங்க, பெரும்பாலானவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படிப்பார்கள். சாமி சொல்வாரு, தாய்மானவர்கள் பாடல என்னுடைய தந்தை சிறு வயதுல இந்த அங்கங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் காத்தது, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது என்று எல்லாம் வீதியில மார்கழி மாசத்துல பாடிக்கிட்டு போவாங்க. எங்க அப்பாவும் அதை கூட சேர்ந்து பாடிக்கிட்டே போவாரு. அப்ப அதை கேட்டு கேட்டு தான் எனக்கு இந்த தெய்வம்ன்றது என்ன அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தாய்மானவர் என்ன சொல்றாரு, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானவர் என்று சாமி எடுத்து சொல்றாரு பாருங்க. சிற்றறிவு மெல்ல சிதைந்து எம்மான் பேரறிவை உற்றறிய வண்ணம் அறிந்தோங்கும் நாள் என்னாலோ அப்படின்னு சொல்றாரு. சிற்றறிவு அதாவது என்னிட்ட இருக்கிற அறிவு மெல்ல சிதைந்து என்ன ஆகணும், பேரறிவை எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய அறிவை பேரறிவை உற்றறியா வண்ணம் நான் ரொம்ப மெடிடேட் பண்ணி கூர்மையாக போய் கவனிக்கல, தானே இயல்பா சகஜ நிலையில உற்றறியா வண்ணம் அறிந்து ஓங்கும் நாள் என்னாலோ என்று இயங்குகிறார். சோ அப்போ அந்த பேரறிவை அறியணும், அது இந்த நாள் கடை எப்ப வரும் அப்படின்ட்டுதான் அவரும் கேட்கின்றார். அதே மாதிரி அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அகத்ததுதான் மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவுதனே அறிவித்தார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அறிவை பத்தி எங்க சொல்றாருன்னு நிறைய சொல்றாரு. ஓகேயா? சோ அப்ப கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் அற்றார் தொழாரடில் அப்படி சொல்றாரு. வாலறிவன் சொன்னா சார்பான பெனட்ரேட்டிவ் நாலேஜ். ஓகேயா? அந்த வாலறிவன்னா எப்படி சிம்பாலிக்க சொல்லுவாங்கன்னா, ஒரு பாம்பனுடைய வாழை கொண்டு வால் போய் வாயில வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. சோ இது இப்படி பண்ண என்னாச்சுன்னா அது முழுமையானது, முழுமை வருகிறது, ஒரு ரவுண்டு. ஓகேயா? அது முழுமை வருகிறது, அது முழுமையான அறிவு. சோ வாழறிவன் அப்படின்னா இறைவன் தான் முழுமை அறிவு, முழுமை அது முக்தின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த முழுமையான அறிவை அறியாத போது இல்லையா கற்றதுனால என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுவும் அதுதான் சொல்கின்றார். அப்ப அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றாருங்க, அகத்ததான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அந்த அறிவிலே ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். ராமலிங்கர் சொல்றாரு, ராமலிங்கர் என்ன சொல்றாரு, அப்போ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார். ஓகேயா? இப்ப அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னா ஜோதினா அறிவு, மிகப்பெரிய அறிவு, பேரறிவு. ஓகே, அதைத்தான் அப்படி சொல்றாரு, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவர் சொல்கின்ற வாக்கியத்துல முன்னிலையை நிற்கிறது என்னன்னு சொன்னா அருட்பெரும் ஜோதி தான். சோ அதுதான் அந்த பேரறிவை என்று வேண்டுகின்றார். சோ அப்போ அந்த அறிவிலே அறிவி அறிய முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் சொல்றார். திருமூலர் அறிவியை பத்தி எங்கெங்கு சொல்லணுமோ அங்கங்க அத்தனையும் சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா. ஐந்து மடக்கு அடக்கு என்பர் அறிவில் ஐந்து அடக்கில் அனைத்தும் அசையதனமாம், ஐந்து மடக்கா அறிவறிந்தேனேன்னு சொல்றாரு பாருங்க. சோ இந்த ஐந்து புலன் வழியாக போறது சிற்றறிவு, இதை கடந்து இருக்கக்கூடிய ஒரு பேரறிவை நம்ம அடைய வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி எல்லா மகான்களும் அதனால நம்ம இதுல சேர்த்திக்கிறோம் கடைசியில இந்த அறிவுக்கு கோயில் கண்டார் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான எல்லா மகான்களும் ஞானிகளும் சொல்லுகின்ற அறிவு, அந்த அறிவு தான் உனக்குள்ளே இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மகர்ஷி அவர்கள் அறிவு திருக்கோயிலை நிறுவி விட்டார்கள். ஓகேயா? சோ அப்போ இந்த அந்த அறிவை எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அத்வைத தத்துவத்துல ஆதிசங்கரர் சொல்லுகின்ற அற்புதமான விஷயம் அந்த அறிவை பற்றி என்ன அப்படின்னு சொன்னா, நீ எந்த அறிவை பெற்றால், அதாவது நம்ம அறிவே தெய்வம் சொல்றோமே, நீ அந்த அறிவை எந்த அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ, அதாவது பேரறிவு மட்டும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சுத்த அறிவில் கூட நம்ம நிலைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னா,
ஓகேயா, எந்த அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ, உனக்கு விளங்காத விஷயம் இருக்காது, அதை நினைக்கும் போதே அதனுடைய மூலத்தோடு நீ ஒட்டி விடுவாய். ஓகேயா, எந்த அறிவை பெற்றால் இனி அறிந்து கொள்ள ஒன்றும் இல்லை என்று உன் மனம் நினைக்கிறதோ. ஓகேயா, அது வந்ததுக்கு பின்னாடி இன்னொரு புக்கு எடுத்து நான் படிக்க வேண்டியதில்லை, இன்னொரு படிப்பு நான் படிக்க வேண்டியதில்லை, இன்னொரு ஆராய்ச்சி நான் பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, அதையும் படிச்சிட்டனால அந்த அறிவு எனக்கு வந்துருச்சுனாலே போதும், இந்த அறிவுல எனக்கு சர்வசாதாரணமாக போய்விடும். ஓகேயா, சோ எதை அறிந்து கொள்ள இனி அறிந்து கொள்ள ஒன்றும் இல்லை என்று மனம் எண்ணுகிறதோ, எந்த அறிவை பெற்றால் மனமானது நிச்சலனம் ஆகிறதோ, இந்த போய் அதை பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இல்லை, அந்த அறிவு வந்ததுக்கு முன்னாடி மனசு சாந்தம் ஆகி போயிருது. ஓகேயா, நிச்சலனம் ஆகிறதோ, எந்த அறிவு பிரஜானமோ அப்படின்னு சொல்ற கடைசி, எந்த அறிவு பிரஜானமோ. இந்த பிரஜானம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அறிவு, அதாவது அறிவு நிலை. ஓகே, அறிவு நிலை, எந்த அறிவு பிரஜானம் சொன்னா அது வேதங்கள் சொல்லுகின்ற ஒரு மணியான வார்த்தைன்னு வச்சுக்க, பிரஜானம் பிரம்மம் அப்படின்ட்டு. சோ அந்த பிரஜானமோ அப்படின்னு சொன்னா அக அறிவாக வரக்கூடியது பிரஜானம். ஒருத்தருக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அந்த பிரஜானம் என்ற வார்த்தையை உபயோகித்திருப்போம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுக்கு மூச்சு ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிரஜை இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு, அத நினைவு தப்பி இருக்கு போயிருச்சா, ஆனா நினைவு இருக்கிறதா, பிரஜை இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த பிரஜானம் என்று சொன்னா உள்ள பிராணனோடு கிடந்து அக அறிவாக இருக்கக்கூடிய பிரஜானம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த அறிவு தான் அந்த அறிவு என்று அருள் தந்தை அவர்கள் நமக்கு கூறுகிறாங்க. இப்ப எது தெய்வம் அப்படின்னு சொன்னா நம்ம அறிவே தெய்வம் சொல்றோம், அப்ப வேற எதெல்லாம் தெய்வம் கூட சொல்றோம் இல்லையா. சோ அப்ப என்ன அது, அன்பே தெய்வம் நம்ம சொல்றோம். ஓகே, அன்பே தெய்வம், அன்பே கடவுள் சொல்றோம், அருளே தெய்வம் அப்படி சொல்றோம், அருட்பேர் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அருளே தெய்வம் அப்படின்னு சொல்றோம், அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்றோம், சக்தியே தெய்வம் அப்படின்னு சொல்றோம். இப்படி எது சொன்னாலும் ஒன்னே ஒண்ணுக்கு, எப்படி ஒரு குழந்தைக்கு வீட்டுல நாலஞ்சு பேர் வச்சு கூப்பிடுறாங்களோ ஒவ்வொருத்தரும், அதே மாதிரி ஒண்ணுக்கு பல பேர்களை வச்சு கூப்பிடுறதுதான் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக பாரதியார் சொல்றாரு பாருங்க, நாமம் பல கோடி ஒரு உண்மை குலதென நான்மறை கூறிடுமே. இந்த மாதிரி பேர்கள்லாம் நாமங்கள் எல்லாம் பல நிறைய பேர் ஒவ்வொன்றும் ஒன்று வச்சிருப்பாங்க, பல கோடி ஒரு உண்மைக்கு உள்ளதென்று நான்மறை கூடிடுமே, அந்த நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என அந்த நான்மறை அறிந்துள்ளது. அவங்களுக்கு சொல்லப்ப தெரியலப்பா, நீ நான் பேர் வெவ்வேறு பேர்ல கூப்பிட்டு இருக்கிறேன், நீ ஒவ்வொன்றும் தனித்தனியா நீ வச்சுக்குவே அப்படின்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்வார். வேடம் பல கோடி ஓர் உண்மைக்குள்ளதென வேதங்கள் கூறிடமே, அந்த வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என அந்த வேதங்கள் அறிந்துள்ளது அப்படின்னு சொல்றார். சோ எதுக்கு பல வேஷங்கள் இருக்கிறது, கடவுளுக்கு பல வேஷம் கட்டி ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு மனதுக்கு எப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், எனக்கு மனதுக்கு எப்படி வந்தா எனக்கு நம்பிக்கை கொடுக்கும், எனக்கு மனதுக்கு எப்படி வந்தா நான் அதை வணங்க முடியும், ஈடுபாட்டோடு வணங்க முடியும், அப்படியெல்லாம் அந்தந்த நிலைகள்ல ஒரு காந்தத்துல வான்காந்தத்துல பெரியவர்கள் உருவத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வணங்கி வருகிறார்கள். சோ அதனால போந்த நிலைகள் அனைத்தும் சக்தி பூண நிலையாமை, எல்லாவற்றிலும் அதே இறைச்சக்தி தான் இறைந்திருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்கின்றோம். சோ அப்போ எப்படி கடல் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாகி புதிய தனித்தன்மை பெற்று நதியாகிறதோ, அதே மாதிரிதான் மீண்டும் நதிகளெல்லாம் சங்கமிக்கும் பொழுது மூலத்தை அடைகிறதோ, அங்கு தனித்தன்மையை அது இழந்து விடுகிறதோ இல்லையா. தனியே வரும்போது காவேரி கோதாவரி நர்மதை சிந்து சரஸ்வதி இப்படி எல்லாம் சொல்றோம், ஆனா கடலுக்குள்ள போய் எந்த இடத்துல போய் இந்த இடத்துல காவேரி கடலு கோதாவரி கடலு நர்மதை கடலுன்னு சொல்றது இல்லை இல்லையா. சோ அதெல்லாம் ஒன்னா போச்சுன்னா ஒன்னா போற மாதிரி, இது எல்லாம் பலசு பல பேர்கள் அழைக்கிறோம், ஒன்றிலே இருந்து வந்த அதை பல பேரில் அழைக்கிறோமே தவிர வேறொன்றும் இல்லை என்பதுதான் அதன் பொருளாகிறது. சோ இந்த வேதங்கள் அப்படி வந்தது தான் நான்கு வேதங்களுடைய மகா வாக்கியத்துல ஒன்று இந்த அறிவே தெய்வம் என்று சொல்கிறது. ஓகேயா, நான்கு வேதங்களுடைய மகா வாக்கியம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரே ஒரு
ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு அந்த சுருக்கத்தை சொல்கிறார்கள். அதுக்கு பேர் நம்ம மகா வாக்கியம் என்று அழைக்கிறோம். அப்போ பெரும்பாலும் என்ன அப்படின்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு யஜுர்வேதம் சொல்றோம். நான் பரம்பொருளாக இருக்கிறேன், நமக்கு தெரியும் நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று யஜுர்வேதத்துல சொல்லக்கூடிய சொல்கிறேன், நான் தான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட ஒரு அனுபவ வாக்கியம் என்று சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் அதை உணர்ந்து அவர் அப்படி சொல்லுகிறார், நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே மாதிரி சாமவேதம் என்ன சொல்லுகிறதுன்னா தத்துவமசி என்று சொல்லுகிறது, நீ அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுகிறது. தத்துவமசி அப்படின்னு சொன்னா அது நீயாக இருக்கிறாய். ஓகேயா? அப்போ இதுவும் அதுவே தான் சொல்லுகிறது, அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு எடுத்துக்கொள்கின்றோம். அதே மாதிரி அதர்வண வேதம் சொல்லும் போது அயம் ஆத்மா பிரம்மம் என்று சொல்லுகிறது. சோ இந்த ஆத்மன் பிரம்மம் என்று அதர்வண வேதம் சொல்கிறது. ஓகேயா? சோ இதே மாதிரி ரிக்வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா பிரஜானம் பிரம்மம் என்று சொல்கிறது. ஓகேயா? பிரஜானம் என்று சொன்னா பிரஜை அப்படின்னா அறிவின் அறிவுணர்வு, அறிவின் உணர்வு அல்லது அறிவுணர்வுன்னு பேரு. இந்த அறிவுணர்வே தெய்வம் என்று சொல்கிறது. இதனுடைய நேரடியான பிரஜானம் பிரம்மத்தினுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னா அறிவே தெய்வம். இதைய மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொன்னா மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் அறிவே தெய்வம் என்ற ஒரு பாடலையே கொடுத்திருக்கிறார். ஓகேயா? சோ அப்போ அதுல இருக்கின்ற அந்த வார்த்தைகளினுடைய தலைப்பு தான் நம்ம அருள் தந்தையவர்கள் இதுல எடுத்து கையாண்டு அறிவே தெய்வம் என்பதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். சோ அப்போ இந்த பிரஜானம் அப்படின்றதும் விஞ்ஞானம் அப்படின்றதும் வேர் வேறா அப்படின்னு சொன்னா சுத்த அறிவு தான் பிரஜானம். ஓகேயா? அதாவது புறத்துல புலன் வழியாக போகின்ற அறிவுக்கு பேரு விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா விண்ணை பற்றிய அறிவு. விண்ணை பற்றிய அறிவு அப்படின்னு சொன்னா அது எதை வச்சு மெஷர் பண்றோம்? கால தூரம் பருமன் வேகம் என்ற கணக்குகளை கொண்டு மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சோ விஞ்ஞானம் அப்படின்னு விஞ்ஞான அறிவு அப்படின்னு சொல்றோம். ஆனா பிரஜானம் அப்படின்னு சொல்றது அகநோக்கி பார்த்து அறிகின்ற அறிவு. நமக்குள்ள ரெண்டு விதமான அறிவு இருக்கிறது, ஒன்னு புலனறிவு இன்னொன்னு அக அறிவு. ஓகேயா? அந்த அறிவைத்தான் நம்ம தெய்வ அறிவுன்னு சொல்றோம். மேம்படும் இந்த அறிவும் அதுல இருந்துதான் வருது, ஆனா அந்த அறிவதும் நேரடியான தெய்வமாக இருக்கிறதுன்னு சொல்றோம். சோ சுத்த அறிவு தான் பிரஜானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ பிரஜானத்துல ரமண மகர்ஷி சொல்றார், விஞ்ஞானம் என்பது நீங்க புலனறிவாக வைத்து கொண்டு பார்க்கிறீங்க. அப்போ மெய்ஞானம் என்பது அப்படின்னா அல்லது பிரஜானம் என்பது புலனறிவை கடந்து இருக்கக்கூடிய அறிவெல்லாம் பிரஜானம் என்று சொல்கிறார். சோ அகநோக்கி பார்க்கின்ற அறிவெல்லாம் பிரஜானம் அப்படின்னு சொல்றார். சோ அப்ப விஞ்ஞான அறிவுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா நினைப்பு இருக்கு, மறப்பு என்ற இரண்டு தன்மைகள் இருக்கிறது. விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டோம்னு சொன்னா விஞ்ஞானத்துல நினைப்பு மறப்பு இரண்டு இருக்கிறது. ஓகேயா? நினைப்பு இருக்கும், நம்ம நல்லா படிச்சுட்டு போவோம், ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு போவோம், உடனே அதுல சில சமயம் மறப்பு வந்து போயிடும். சோ இது இந்த தன்மை விஞ்ஞான அறிவுக்கு இருக்கிறது. அப்போ மெய்ஞானம் அல்லது இந்த பிரஜான அறிவுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த நினைப்பு மறப்பு இல்லாத அறிவுக்கு பேர் தான் பிரஜானம். விஞ்ஞான அறிவுக்கு நினைப்பு மறப்பு என்ற இரண்டும் உண்டு. ஓகேயா? சோ ஆனா பிரஜான அறிவுக்கு நினைப்பு மறப்பு இல்லை. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையில நீங்க எப்படி நல்லா தூங்கினீங்களா இரவுல அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஆமாங்க நல்லா தூங்கிட்டுங்க, நல்ல டீப் ஸ்லீப்புங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த பிரஜானம் என்பது நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது. நீ எப்படி தூங்குன, இல்ல தூங்கலையா, இல்ல கனவு கண்டு கொண்டு இருந்தியா, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஓகேயா? சோ இது மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த பிறவியில் கற்ற விஞ்ஞான அறிவு அடுத்த பிறவிக்கு வருமானு ஒரு கேள்வி. இப்போ நம்ம விஞ்ஞான அறிவியல கற்றிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா புலன் வழியாக போய் தெரிந்து வைத்திருக்கின்ற அனைத்துமே எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளவு அறிந்திருந்தாலும் சரி, இந்த ஜீவனோடு அதை எடுத்து செல்வதில்லை.
ஓகேயா, அதையெல்லாம் விட்டு விட்டுத்தான் செல்கிறது. எது எடுத்து செல்கிறது என்று சொன்னா, அது செய்யக்கூடிய புண்ணியம், அது செய்யக்கூடிய அந்த அகநோக்காக செய்யக்கூடிய தவம், இதை மட்டும்தான் அது எடுத்து செல்கிறதே தவிர மற்ற அறிவு அதை எடுத்து செல்வதில்லை. ஓகேயா, ஸோ அப்போ எந்த அறிவு எப்பொழுதும் நிலையாக இருக்குமோ அந்த அறிவுக்கு பேரு சொத்த அறிவு, அந்த அறிவுக்கு பேரு பிரஜானம், அந்த அறிவு தான் தெய்வம் என்று சொல்கின்றோம். ஓகேயா, ஸோ இப்போ எந்த அறிவு எப்பொழுதும் நிலையாக இருக்குமோ, எல்லா பிறவிகளுக்கும் அது எடுத்து செல்லப்படுமோ, எப்பொழுதும் நினைப்பு மறப்பற்று இருக்கிறதோ, எப்பொழுதுமே நம்மை கவனித்து கொண்டு இருக்கின்றதோ, அந்த அறிவு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பிரஜானம் அல்லது உண்மை அறிவு அல்லது அறிவிய தெய்வம் என்று சொல்லுகின்ற அழகாக சொல்றார். சுத்த அறிவே சிவமென்று ஓதும் சுருதிகள் கேளீரோ, இதையே பாரதியார் மிக அழகாக விளக்குகிறார். சுத்த அறிவே சிவம், அதுக்கு பேரு அறிவு, சுத்த அறிவு அப்படின்னு சொல்றார். அன்பு, தூய அன்புன்னு நம்ம அடைமொழி கொடுக்குறோம் இல்லையா, அன்புதான், ஆனா எல்லை கட்டிய அன்பும் இருக்கிறது. ஆனா தூய அன்பு அப்படின்னு சொல்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. அதே மாதிரி அறிவு, அறிவு என்பது சுத்த அறிவு என்று சொல்றது, அதுல எந்த அட்டாச்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த இம்ப்ரிண்ட்ஸும் கிடையாது. ஸோ இந்த தூய அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சுத்த அறிவு சிவம் என்று ஓதும் சுருதிகள் கேளீரோ அப்படின்ட்டு அது அழகாக விளக்குறார். ஸோ அப்போ எங்கிருந்து அப்ப இந்த விஞ்ஞான அறிவுன்றது வேறையா அப்படின்னு சொன்னா இல்ல, எங்கிருந்து விஞ்ஞான அறிவு உதிக்கிறதோ அந்த மூலம்தான் பிரஜானம் அப்படின்றது உண்மை அறிவு. அது உண்மை அறிவிலிருந்து மேல்நிலையில வெளிப்பகமாக போகும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், விஞ்ஞான அறிவுன்னு சொல்றோம் அல்லது உலகியல் அறிவுன்னு சொல்றோம். எப்படி சொன்னாலும் சரி, மூல அறிவிலிருந்து புலன் வழியாக போய் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் போது அதை நம்ம வெளியறிவு, அது புலனறிவு என்று சொல்கின்றோம். ஆனா அந்த மூலத்தை இருக்கிறது, அந்த மூலமாகவே இருக்கக்கூடியதுக்கு பேரு உண்மை அறிவு அல்லது பிரஜானம் என்று சொல்கின்றோம். என்ன சொல்றாங்க, நீங்க தியானத்துல போய் அகத்துல நிலைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இப்ப மகரிஷி சொல்ற பாட்டு எல்லாம் சொன்னீங்கன்னா பெரும்பாலான இது எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அவருக்கு இந்த உண்மை அறிவிலிருந்து வந்ததுதான். அதனாலதான் எந்த காலத்துக்கு அது மாற்ற முடியாததாக இருக்கிறது. வேதங்கள்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல உண்மை அறிவிலிருந்து வந்தது, எத்தனையோ மகான்கள் எழுதுன விஷயங்கள் எல்லாம் உண்மை அறிவிலிருந்து வந்தது. ஆனா அவங்க எந்த யூனிவர்சிட்டியிலும் படிக்கல, யூனிவர்சிட்டியும் இல்லை அவர்கள் காலத்துல, பள்ளி கூட கிடையாது. ஆனா அவர்கள் படித்தது, அவர்கள் சொன்னதைத்தான் நம்ம காலங்காலமாக ஆன்மீகம் என்ற வழியில தொடர்ந்து எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை புரிந்து கொள்வதற்கு திரும்ப திரும்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்கள் சர்வசாதாரணமாக சொல்லி வைத்து விட்டு போட்டார்கள் உள்ள இருந்தத. அப்போ இதுக்கு பேரு தான் உண்மை அறிவு என்று சொல்லுகின்றோம். நான் ஒரு தரம் கேட்டேன், சாமி ஒரு பாடல எழுதியிருந்தாரு, மன்னான இவ்வறிய மாவரிய உலகம் இசை, மனமொழிய மிகச்சிறிய மனித உரு வாழ்கின்றேன் அப்படின்னு அழகா அந்த கவி வரும். பரிணாம சரித்திரம் முழுவதுமாக, அந்த பரிணாம சரித்திரத்தை கம்ப்ளீட்டா அந்த ஒரு 40 ஸ்டான்ஸ்க்குள்ள அடக்கியிருப்பார், அவ்வளவு அற்புதமாக வந்திருக்கும். நானும் நினைச்சேன், எப்படி ஒரு கவிஞரால் இப்படி கவியால எழுத முடியுமா இத்தனை விஷயங்களை அப்படின்னு சொல்றப்போ, ஒரு சாமி, சாமி நீங்க இதை எப்படி எழுதுனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இன்னொரு அப்ப சொன்னாரு, இது நான் எழுதல எனக்கு வந்தது அப்படின்னாரு, நான் எழுதல எனக்கு வந்தது, அதைத்தான் நான் பேனவில கையில வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேயா, சோ அப்போ இப்ப கேட்ட திருப்பி இன்னொரு கவி இது மாதிரி நீங்க எழுத முடியுமானா, முடியாது அப்படின்ட்டு. இப்ப இன்னொன்னு எழுத முடியாது, அது எப்பொழுதாவது வந்தால் நாம் எழுத முடியும் அப்படின்னாரு. சோ இதுதான் சுத்த அறிவிலிருந்து வரக்கூடியது. அப்ப அந்த சுத்த அறிவை அறிவது எப்படி அப்படின்னு சொன்னா, தன்னை அறிவதற்கு இது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு என் மகான்கள் சொல்கிறார்கள். இந்த சுத்த அறிவு அறிவதற்கு வேறு பொருள் தேவையில்லை. ஓகேயா, வேற பொருள் நீ ஏதாவது எடுத்துட்டு போய் அதை அறிவணும் அப்படின்னா இல்லப்பா, நீ உன் மனசு அலையாக இருக்குது பாருங்க, அந்த அலையை நிறுத்திட்டீங்கன்னா மிச்சம் நிலையாக இருக்குது பாருங்க, அந்த நிலையாக இருக்கிறதையே அதுவாக இருக்கிறது. ஓகேயா, அப்போ அதுக்கு ஒரு லைட் எடுத்துட்டு போக வேண்டி இல்லை. ஏன்னு சொன்னா சுத்த அறிவு என்பது ஒளிபொருந்தியதாக இருக்கிறது, அதுவே சுயம் வேத்தியம் அப்படின்ட்டு ரமண மகர்ஷி சொல்லுவாங்க. இட் இஸ் சுயம் வேத்தியம், தன்னை அறிவதற்கு வேற பொருள் தேவையில்லை, வேற ஒரு கருவி தேவையில்லை, நீ உன்னையே நீ நினைத்து அகநோக்கி மனதை நிறுத்தி விட்டிருந்தால் அது உனக்குள்ள தானே மலர்ச்சி வருகிறது. ஓகேயா, சோ ஒரு இருட்டுக்கு தான் விளக்கு எடுத்துட்டு போகணும்,
ஆனா சூரியனை பார்க்கறதுக்கு எதுக்கு நம்ம விளக்கு எடுத்துட்டு போறோம் இல்லையா? சோ அப்ப சுத்த அறிவு ஒருவன் அடையும் பொழுது ஞானம் கிட்டுகிறது இல்லையா? சுத்த அறிவு ஒருவன் அடையும் பொழுது நமக்கு ஞானம் கிட்டுகிறது. எல்லாவற்றையும் அறிவு வைப்பது மூல அறிவு தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் இல்லையா? எல்லாவற்றையும் அறிய வைக்கக்கூடிய ஒரு அறிவு எது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மூல அறிவாகத்தானே இருக்க முடியும். அந்த சுத்த அறிவினுடைய சன்மாற்ற வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நிறைவு கொண்டுடலாம். சுத்த அறிவே சேதனம் அசேதனம் என்று அனைத்தமாக வந்திருக்கிறது. அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா சுத்த அறிவே சேதனம் அப்படின்னு சொன்னா, சேதனம் அப்படின்னு சொன்னா உயிர்களாக வந்திருப்பது. அசேதனம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்னானிமேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேயா? சோ அனைத்தமாக வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். சோ உலகத்துல தோன்றி வந்த அனைத்தும் சரி ஓரறிவு பஞ்சபூதங்களாகி ஓகே அது அசேதனம் சொல்றோம். அதே மாதிரி அதுல இருந்து ஓரறிவு முதல் ஆறறிவாக அனைத்தமாக வந்திருக்கிறது என்னன்னு சொன்னா சுத்த அறிவு. அதை நம்ம சுத்த வெளியினும் சொல்றோம் ஓகே. இங்க நம்ம சுத்த அறிவுன்னு சொல்றோம், மற்றவர்க்கும் சொல்லும்போது சுத்த வெளி என்று சொல்கின்றோம் ஓகேயா? சோ அந்த சுத்த அறிவு தான் அதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ அப்போ மகரிஷி கூட ஒரு இடத்துல அதை தனித்து குறிப்பிடுகிறாரு, நான் உயிர்களா வந்ததுக்கு பின்னாடிதான் இது இருக்கிறது, இந்த சுத்த அறிவு இருக்கிறது, அதுக்கு முன்னாடி அங்க அறிவு இல்லை என்று நான் நினைத்திருந்த காலம் ஒன்று உண்டு, ஆனா அதற்கு முன்னாடியே இந்த அறிவு அதிலிருந்தே வந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை ஒரு கவியின் மூலமாக சொல்வதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். சோ அது உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். இந்த உணர்ச்சி சிந்தனை வந்ததுக்கு பின்னாடிதான் மனிதனுக்கு அறிவு வந்துச்சு. உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், உணர்ச்சிக்கு முன்னும் பின்னில் ஒழுங்காற்றலாய் திகழும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் ஓகேயா? சோ இந்த அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க, அதுக்கு முன்னாடி உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் எது இருக்கிறது? எல்லா கோள்களும் சரி விண்ணும் சரி அத்தனையும் ஒரு ஒழுங்காற்றல், தனக்கு தானே சுத்திக்கிறது இன்னொன்னு சுத்திக்கிறது, இதுல பர்ஃபெக்ஷன் இருக்கிறது. அந்த பர்ஃபெக்ஷனும் அறிவில்லாமல் எப்படி இருக்கும்? சோ அப்ப அந்த பர்ஃபெக்ஷனை அதுவும் அறிவு என்பதை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சாமி. அப்ப ஒண்ணு அந்த பெரியவங்க என்ன சொல்றாங்க, சேதனம் அசேதனம்னு விஞ்ஞானத்துல சொல்றோம், அதே மாதிரி ஆத்மா அனாத்மான்னு சொல்றாங்க, அவ்வளவு வித்தியாசம் முக்கியம். வேதங்கள்லயும் இதுலயும் ஆன்மீகத்திலயும் பெரியவர்கள் சொல்லும் போது அது ஒண்ணு ஆத்மா உயிரா வந்துச்சு, இன்னொன்னு அனாத்மான்னு சொல்றாங்க உயிர் இல்லாம வந்துச்சு பிரபஞ்சமா வந்துச்சு, இது ரெண்டு தான் எல்லாம் அப்படின்னு பிரிச்சு சொல்றாங்க. இது எல்லாம் ஆத்மா, இது ஆத்மா அல்லாதது எல்லாமே என்ன இருக்கிறது அனாத்மா என்று பிரிச்சு சொல்கிறார்கள். சோ அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. சோ உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிந்திடும் ஆன்மாவே ஓகேயா, இது கொள்ளற்கரிய பிரமம் ஒன்றே உள்ளது என கூவுதல் கேரியோ என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் எது இருக்கிறது என்று சொன்னா ஒவ்வொன்றுக்குள்ளியும் ஒரு நுண் துகள் எடுத்துக்கொண்டு அது ஆத்மாவா இருந்தாலும் சரி அனாத்மாவா இருந்தாலும் சரி சேதனமாக இருந்தாலும் சரி அசேதனமாக இருந்தாலும் சரி உயிருள்ளதாக இருந்தாலும் சரி ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நுண்துகள் எல்லாம் நுண்துகளால் ஆகியிருக்கிறது. அந்த நுண்துகளுடைய மையத்திலும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அந்த சுத்த வெளியே அறிவாக இருக்கிறது. சோ எல்லாவற்றிலும் அறிவே தான் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ அப்ப இந்த அந்த அறிவு தான் நம்ம விளக்கத்திற்கு என்ன சொல்றோம், இருந்தது அப்படின்னு சொல்றோம் பீயிங். அப்போ மலர்ந்ததுன்னு சொல்றோம் பிகமிங். அப்புறம் நோவிங் அறிந்ததுன்னு சொல்றோம், அதாவது அது சுத்த வழியாக இருந்தது அது உயிராக மலர்ந்தது. அதாவது நோவிங் வரும்போது எல்லாவற்றையும் அறிந்தது தான் அதுவாய் கடைசியில ஆறாவது அறிவில் அறிந்து கொண்டது, இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. சோ அப்ப கடவுளாக இருக்கக்கூடிய ஒன்று அறிவாக எல்லாவற்றிலும் இருக்கிறது, ஆனா பரிணாம சிறப்பு ஒக்க இந்த அறிவில டிஃபரன்ஸ் இருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். கடவுள் கனிம பொருள்களில் காட்சியானான் அப்படின்ட்டு ஒரு கவி வரும். கடவுள் தட் இஸ் காட் ஸ்லிப்ஸ் இன் மினரல்ஸ், காட் ஸ்லிப்ஸ் இன் மினரல்ஸ். இறைவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், இந்த பஞ்ச பூதங்களிலே தூங்கி கொண்டிருக்கிறான், அவன் இருக்கிறதை வெளியே காட்டாமல் இருக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனாலும் காட்டுவான் எப்படின்னா தட்டுனா அதுல ஓசையாக காட்டுவான், அவ்வளவுதான். அதுக்குள்ள போர்விய சர்க்கியூட் இல்ல,
நார்த்து போல் சவுத்து போல் அப்படின்ற அந்த அணுக்கள் இணையில, அதனால நமக்கு கல்லை தொட்டா அதுக்கு தெரியல, உணர்ச்சி இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். அது இல்லாம இல்ல, அறிவு இல்லாமல் இல்ல, அறிவு இருக்கிறது, ஆனா உணர்ச்சி இல்ல. உணர்ச்சி ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, அதனுடைய இருக்கிற செல்களுடைய அமைப்பெல்லாம் நார்த் போல் சவுத் போல் என்ற அமைப்புல அதனுடைய உணர்வை கண்டக்ட் பண்ண முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேயா? சோ காட் ஸ்லிப்ஸ் இன் மினரல்ஸ், காட் அவேக்ஸ் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஓரறிவாக வரும்போது கடவுள் ஓரறிவு தாவரத்தில் உணர்வானார். ஓகேயா? அது முதல் ஓரறிவாக தொட்ட தெரியும் அப்படின்னு சொல்றோம். காட் வாக்ஸ் இன் அனிமல்ஸ் சொல்றோம், கடவுள் விலங்கு இனங்களில் நடைபயில்கிறார். ஓகேயா? ரெண்டு அறிவுக்கு மேல வந்ததுக்கு முன்னாடி மூவ் ஆகிறாரு, ஐந்து அறிவில் அது நல்லா நடைபயில் கொண்டிருக்கிறார். சோ காட் டாக்ஸ் இன் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் மனிதனில் என்னன்னா பேசுறான், அறிவா இருக்கிறான், சிந்தனையா இருக்கிறான், இப்படி எல்லாம் எங்க வர்றான் அப்படின்னு சொன்னா ஆறாவது அறிவு பெற்ற பிறகு அப்படி வந்து கொண்டிருக்கிறான். முதல்ல மௌனம் போட்டு ஆழியார்ல இருந்த போது 92-93 நினைக்கிறேன், முதல்ல ஒரு கவிதை எழுதுனேன். நம்ம அந்த இந்த ஆபீஸ்க்கு முன்னாடி மகரிஷி இருந்த ஆபீஸ், அந்த விசன் ஆபீஸ்க்கு முன்னாடி, விசன் ஆபீஸ்ல மகரிஷி முன்னாடி தங்கி இருப்பாங்க, அறிவித்தல் கோயிலா இருக்கும். அதுல முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தடி உட்கார்ந்துட்டு மௌனத்துல உட்கார்ந்து ஒரு கவிதை வந்துச்சு, ஒரு பேப்பர்ல எழுதினேன். அப்புறம் அதை கொண்டுட்டு போய் சாமி கிட்ட முதல் எழுதின கவியை கேட்டு காட்டினேன். நான் அந்த வான்துறைகள்ல கூட இன்ட்ரொடக்ஷன்ல கொடுத்துருப்பேன். அப்போ சாமி சொன்னார், ரொம்ப நல்லா வந்திருக்கிறதே அப்படின்னு சொன்னார். இதுதான் முதல்ல எழுதுனது, ஓரறிவில் உணர்வு தானே பெற்று வந்தாய். ஓரறிவில் எப்படி வந்துச்சு? உணர்வு வந்துச்சு. ஓங்கி நின்று பொறுமைக்கு சாட்சியானால் அவரும் பொறுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரறிவில் சுவை அதனை அறிந்து கொண்டாய், இயற்கையாய் அளவு முறை காத்து நின்றாய். மூவறிவில் நுகர்வு தானே ஈர்த்தறிந்தாய், முகர்வு நிலையே உயர்வு தாழ்வு கொள்வதில்லை. நான்கறிவில் ஒளியுணரும் காட்சி கண்டாய், நல்லுருளில் மறட்சி என்றும் கொள்ளவில்லை. நான்கறிவு வந்த போது கண்ணு வருகிறது, ஒளியுணரும் காட்சி இருக்கிறது. அந்த நான்கறிவுல இப்போ இருக்கிற மிருகங்கள் எதுவும் இருட்டுல போறதுக்கு பயப்படுறது இல்லை. நம்ம மாதிரி மனுஷனுக்கு தான் இருட்டை கண்டா பயமா இருக்கிறது. இப்ப அது மாதிரி மற்றதெல்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு பசு நாட்டை நடந்து போயிட்டு இருக்குன்னா ராத்திரியில பயப்படுறது இல்லை இல்லையா? ஐந்தறிவில் ஒளியறிவும் செவியணிந்தாய். ஓகே, அவ்வொழியில் இன்ப துன்பம் தனையறியா. அது ஒண்ணு மியூசிக் கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்றது இல்ல, ஆனா அதுல இன்ப துன்பம் இல்லை, அவங்களுக்கு அது ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனா ஆறறிவில் மனமதனை பெற்ற பின்பு ஐந்தறியும் அறிவு நிலை திறம்படைத்தாய். ஓகேயா? ஆறாவது அறிவு வரும்போதுதான் ஒவ்வொன்றையும் ஆய்ந்தறிகின்ற அறிவு நிலை திறம்படைத்தாய். அத்திறனால் ஆதி நிலை அறிந்து கொள்ளும் ஆய்வுதனை அகத்தி நிலையை நிகழ்த்திடாமல் நீ எதற்காக வந்த, உன்னுடைய மூலம் என்ன, உன்னுடைய முடிவு என்ன? சோ அதையே ஆதி நிலை அறிந்து கொள்ளும் ஆய்வுதனை அகத்தி நிலை நிகழ்த்திடாமல் ஆணவத்தால் ஐம்புடலில் சிக்கியாங்கே அத்தனையும் நீ விடுத்தல் நியாயமாமோ என்று முடிச்சது. சோ அப்போ அத்தனை இது வரைக்கும் வந்து எதற்காக வந்தையோ அதுக்கு வந்து அதை விட்டுட்டு நீ நிக்கிறியே, இது இல்லையா நமக்கு மேன்மை சேர்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்கின்றோம். சரி, இன்னும் ஒண்ணு யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எப்படி அறிவின் மலர்ச்சி வருவது அப்படின்ட்டு ஒவ்வொன்றிலையும் எப்படி மலர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாமி ஓடிட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த இன்னானிமேட் என்று சொல்லக்கூடிய, அனாத்மா என்று சொல்லக்கூடிய, அசேதன பொருள் என்று சொல்லக்கூடிய இதுல எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்ன சொல்றோம், பஞ்சபூதங்கள் சொல்றோம், வெளியே மேல உடனே கொண்டிருக்கின்ற கோள்களை எல்லாம் சொல்றோம் இல்லையா, நட்சத்திரங்களை எல்லாம் சொல்றோம். சோ இது எல்லாமே இந்த அண்ட கோடிகளும் அறிவின் வெளிப்பாடு எப்படி இருக்குது, அதுக்குள்ள அறிவு இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, பரமானுவில் இருந்து அண்ட கோடிகள் வரை எப்படி அறிவு வெளிப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மூணு தன்மையா அறிவின் வெளிப்பாடு இருக்கிறது. ஒண்ணு, அதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வடிவம் இருக்கிறது மகேஸ்வரன். ஓகேயா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வடிவம், எப்படி எல்லாமே கோல வடிவா இருக்கிறது. ஓகேயா? அணு முதல் அண்ட எல்லாத்தையும் எடுத்துட்டா, அணுவும் சரி, பூமியும் சரி, சூரியனும் சரி, இல்ல கோடானு கோடி நட்சத்திரங்களும் சரி, ஒண்ணு கூட ஸ்கொயராகவோ நீண்ட சதுரமாகவோ அப்படி இல்ல, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கோல வடிவில் இருக்கிறது. ஓகேயா? சோ அது அதுக்குரிய ஒரு தன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன்.
ரெண்டாவது அதுல அறிவு எப்படி இருக்குதுன்னா ஏன் வேற மாதிரி அமைத்து கொடுல அப்படின்றதுல இல்ல, அது செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர்னால சுழற்சியினால அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே கோல வடிவிலே மாறிவிடுகிறது. ஓகேயா? சோ அந்த அறிவு அதுக்குள்ளேயே இருக்குது. ரெண்டாவது நான் என்னன்னு சொன்னா துல்லியம் என்பது எல்லாவற்றிலும் அமைந்திருக்கிறது. எத்தனை அணுக்கள் சேர்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அது ஒரு துல்லியம். சோ அனைத்தையும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு காலத்தை எடுத்துக்கொள்கிறது. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்வதற்கு 23:56 எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றோம். இது எங்கேயுமே மாறுறதே இல்லை. ஓகேயா? சோ இதே மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி சூரியனும் எடுத்துக்கொள்கிறது, எல்லா சூரியன்களும் எடுத்துக்கொள்கிறது. இது எல்லாம் அந்த பிரிசிஷன் சொல்றது, துல்லியம் சொல்லக்கூடியது. இந்த துல்லியம் எதில் இவ்வளவு பெரிய மாசுக்கு எப்படி இவ்வளவு ஒரு துல்லியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அறிவு தான் காரணமாக இருக்கிறது. அது மூன்றாவதாக வரக்கூடியது இந்த இனானிமேட்ல வரக்கூடியது அப்படின்னு சொன்னா இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்றோம். சோ இயக்க ஒழுங்குன்னு சொன்னா அனைத்தும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அதுக்கு தாய்கோலாக இருக்கிற ஒன்னொன்னு சுத்திட்டு வர்றது. ஒவ்வொன்றும் தன்னைத்தானே சுற்றி கொண்டோம், இன்னொன்னையும் சுத்தி கொண்டு வருகிறது. இந்த கோல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அது சூரியனை சுத்தி வருகிறது, சூரியன் அதனுடைய தாய்கோலை சுற்றி வருகிறது. இப்படி இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒரு ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சுழன்று வருகிறது. சோ இது எல்லாமே இவ்வளவு ஒரு இயக்கம் எப்படி இயங்குறது அப்படின்னு சொன்னா இதுதான் அறிவு. அதுலேயே இருக்கின்ற உணர்ச்சி இல்லாத பொருள்களே இருக்கக்கூடிய அறிவு. சோ தட் இஸ் அதுக்கு பேரு தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு அல்லது பேட்டன் பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி அப்படின்ட்டு அதை எடுக்கிறாங்க. இந்த அறிவின் வளர்ச்சி நிலையில உயிர்களா வந்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது பகுதியாக நம்ம எடுத்துட்டோம்னா ஜீவன்களில் உணர்ச்சி நிலையில் இயங்கும் போது அது சிதாவாசம் அப்படின்னு சொல்றோம். ஜீவராசிகள் அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு வரும்போது ஒவ்வொன்றுக்கும் இந்த உயிர் வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அது உணவு உட்கொள்ளும். அப்படி உணவு உட்கொள்ளும் போது முன்னாடி அதுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு ஒண்ணு அதுக்கு தெரியும், தான் தொட்டா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும் இல்லையா. இந்த உணர்தல் அப்படின்றது வருகிறது. அது ஒரு உயிர் தாவரத்துக்கு கூட தொட்டால் தெரியும். இந்த உயிர் வந்ததுக்கு பின்னாடி எல்லா இடங்கள்லையும் அந்த ஜீவகாந்தமானது ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அதுக்கு தொட்டா தெரியும், உணர்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. ரெண்டாவது எந்த ஒன்று அதை பாதித்தாலும் சரி அதுக்கு அது இன்ப துன்பமாக துய்த்தல் என்றது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. லேசா அடிச்சுட்டு அதுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லும், கிள்ளி விட்டா வலிக்கும் என்று சொல்லும், சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே 2, 3, 4 இப்படி வரும்போது ஐந்தறிவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அனுபவித்தல் அப்படின்றது இருக்கு. ஓகேயா? ஒரு புலனோ 2 புலனோ 3 புலனோ 4 புலனோ 5 அறிவுல 5 புலனோ, இந்த 5 புலன்லையும் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன முடியுமோ அதை அனுபவித்தல் என்பது இருக்கிறது எல்லாத்தையும். ஓகேயா? அது மூணாவது நிலை என்னன்னு சொன்னா இங்க அனுபவிக்கும் போது கூட இது நல்லா இருக்குது நல்லா இல்ல. மாட்டுக்கு வரப்புல்லு போட்டு பக்கத்துல பல்லு பச்சை புல்லு வச்சா வரப்புல்ல சாப்பிடாது, பச்சை புல்லதான் ஏங்கிட்டு இருக்கும் இல்லையா. சோ அப்போ அதுக்கு தெரியும் இதோட அது நல்லா இருக்கும். அப்ப நேற்று ஏன் சொன்னேன்னா முன்னாடி நான் பச்சை புல்ல சாப்பிட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை. சோ இந்த டிஸ்கிரிமினேஷன் பிரித்துணர்தல் இன்பது என்ப அனுபவம் அடைதல் இது எல்லாமே இருக்குது. சோ அப்போ ஜீவன்களாக வரும்போது அறிவின் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொன்னா கோஆர்டினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் என்ற மூன்று தன்மைகள் ஜீவன்களாக வரும்போது அதுக்கு இருக்கிறது. இது அறிவின் வளர்ச்சி 2. இப்போ அறிவின் வளர்ச்சி 3 இந்த 5 அறிவிலிருந்து 6வதா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வருகின்ற 6 அறிவு பெற்ற மனிதர்களிடத்தில் அறிவாக மலர்ச்சி பெற்று என்ன இருக்கிறது எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்கிறதுன்னா ஏற்கனவே இருக்கிற கோஆர்டினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கிறது, பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டியும் இருக்கிறது. அதற்கு மேல இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா தன்னை யார், நான் யார் என்று அறிகின்ற விஷயம் இருக்கிறது. ஓகேயா? இதுக்கு இறைவன் எதுவும் கொடுக்கறது இல்லை, இதுவே கற்றுக்கொண்டுதான் மேல வரணும். அப்படி மேல வரும்போது தன்னை உணர்தல். ஓகே, மேல்நிலைக்கு வந்து கடைசியா இந்த வாழ்வினுடைய முடிவான நிலை என்ன என்பதை அறிந்து கொண்டு
ஐயுணர்வோட மெய்யுணர்வையும் பெறுகிறது. இப்ப கீழே வரைக்கும் ஐயுணர்வு, ஐந்து வரைக்கும் இந்த இடத்துல அது மெய்யுணர்வும் பெறுகிறது. அறிவு தன் மூலத்தை அறிந்து இறைநிலையை அடைவதற்கு. ஓகேயா? சோ அப்போ இந்த ஒன்று தான் அது தன்னுடைய தன்னை யார் என்று அறிந்து கொள்ளுதல், தானே அதுவாக இருக்கிறது அறிந்து கொள்ளுதல், தானே பிரம்மமாக இருக்கிறது உணர்ந்து கொள்ளுதல் இல்லையா? ஒன்று பிரம்மம் உள்ளது உண்மை, அது உன் உணர்வேனும் வேதம் எல்லாம் என்று பாரதியார் சொல்வாங்க இல்லையா? அந்த உணர்விலேயே நிலைக்கிறது, அந்த உணர்வே பிரஜானம் என்று சொல்லுகிறது. ஓகே, அந்த பிரஜானம் தான் அறிவே, அறிவே என்று சொல்லுகிறோம், தெய்வீக அறிவு என்று சொல்லுகிறோம். ஓகே, தான் ஒன்று பிரம்மம் ஒன்றுதான் இல்லையா, ரெண்டும் ஒன்றுதான் என்று அது உணர்ந்து கொள்கிறது, அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்து கொள்கிறது. இதை உணரும் பொழுதுதான் சிவம் சுத்த அறிவுதான், அது மலரும் பொழுது தூய அன்பும் கரணியாக அது மலர்ச்சி வருகிறது. சோ அப்போ இறைவன் எழுச்சி பெற்று தன்னுடைய பெருமையும் மதிப்பையும் உணர்வதற்காகத்தான் எழுச்சி வந்தான். இதுக்கு மேல நம்ம ஏன் எழுச்சி பெற்றான்ற கேள்விக்கு இவிட இல்லை. எப்படி சொன்னாலும் சரி, இறைவன் தானே தானே அறிவதற்காக வந்தான். அதுக்கு மேல நம்ம அப்பா கிட்ட போய் கேட்கறது மாதிரி தான், நீ ஏப்பா என்னை பெத்த அப்படின்னு கேட்கற மாதிரி தான், கேட்க முடியாது. நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா இன்னும் நீ என்ன செய்வ? ஓகேயா? உன்னுடைய வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு என்ன செய்வார்? அதுதான் அடிப்படையை செய்ய வேண்டியது. ஓகேயா? சோ அப்போ தன்னுடைய பெருமையும் மதிப்பையும் உணர்வதற்கு வந்து பல கோடி பரிணாமங்களில் பஞ்ச பூதங்களில் இருந்து ஓரறிவு முதல் ஆறறிவாக மலர்ச்சி பெற்று வந்திருக்கிறான். சோ ஆறாவது அறிவு மட்டுமே தன்னையும் தன் மூலத்தையும் உணர்ந்து முடிவில் அதோடு சங்கமிக்கிறது. இந்த ஆறாவது அறிவாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னா, புடனறிவு எல்லாம் கடந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக அறிவு வந்ததுக்கு பின்னாடிதான் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்று வருகிறது. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் வந்ததுக்கு பின்னாடிதான் அதை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி பல பிறவிகளில தேடிக்கிட்டு வந்திருக்கிறோம், இந்த பிறவியில வந்து தேட ஆரம்பிக்கிறவங்க இருக்கிறது. பல பிறவிகளை தேடி முடிவாரு இங்க வர்றாங்க பாருங்க, கடைசியா வந்து உணர்த்து வர்றாங்க பாருங்க. அவருக்கு பேர் ஜீவன் முக்தர் என்று சொல்கிறார். அவரெல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டார் வேலையை, கொஞ்சம் இருக்கிறது, ஏதோ சொல்ல வேண்டிய வேலை இருக்கிறது. அப்படி வந்து அவர் ஜீவன் முக்தர் என்று கீழே வருகிறார். சோ அப்ப அந்த தன்னையும் தன் மூலத்தையும் அடைந்து முடிவில் அதோடு கடைசியா சங்கமிக்கிறார் பாருங்க. இந்த சங்கமிக்கிற போது அதுவாக மாற்றம் வருகிறார். சோ மனிதனுக்கு உள்ளம்தான் பெரும் கோயிலாக இருக்கிறது. இந்த உள்ளம் பெரும் கோயிலாக இருப்பதை பாதுகாக்கக்கூடியது ஊனடம்பு இருக்கிறது, அதுதான் அதுக்கு தெய்வமாக இருக்கிறது. சோ அப்போ உணரும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயிலாக இருக்கிறான். இதை அறிவு திருக்கோயிலாக இருக்கிறான், அந்த அறிவு தான் அவனுக்குள்ள தெய்வமாக இருக்கிறது என்று சொல்லுவோம். எல்லாம் தெய்வம், ஆனால் அறிவு பேரறிவாக இருக்கக்கூடியது, அனைத்தும் உணர்த்தக்கூடியது தெய்வமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ அதுதான் கடைசி நிலையாக உணர்வு நிலையாக இருக்கக்கூடியது என்று கூறி, அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்வோம் என்று கூறி, செய்மடித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பை வணக்கத்தை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.